என்ன பண்ண இப்போ நான் சைடு ஆன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க, பார்த்தீங்களா சென்னை அட்டாக் சைட் கிரியேட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், சொல்லுது பாருங்கள், ஸ்டார்ட் டிசைனிங் ஒரு வெப்சைட்டு, நிறைய டெம்ப்ளேட் இருக்குது, அதை வந்து சூஸ் பண்ணிக்க அப்படி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், நிறைய டெம்ப்ளேட் இருக்குது, அதிலிருந்து ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இவ்வளோ டெம்ப்ளேட் இருக்குது பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு நான் இந்த டெம்ப்ளேட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இந்த டெம்ப்ளேட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, சென்னை டேக்ஸ் பாருங்கள், அப்படியே மாறிச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு. இங்கே பாருங்கள், அப்போ ஈஸியாக என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் ஈஸியாக, நீங்கள் ப்ராஜெக்ட் சைட்டு டிபார்ட்மெண்ட் சைட்டு ஒரு சைட்டு நீங்கள் வெப்சைட் என்ன பண்ண முடியும், நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். எல்லாமே வருது, அதுதான் தான் ஓகேங்களா. உங்களை நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம், நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், எடிட் இருக்கலாம், இங்கே வந்துடலாம். ஓகேவா, எடிட் நீங்கள் என்ன பண்ண, எனக்கு இந்த பிக்சர் வேணும்னா ரிமூவ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், ஓகேங்களா, வேறு என்ன வேணும் உங்களுக்கு, ஓகேங்களா, இது மாதிரி வேணுமா இல்லை இது மாதிரி வேணுமா, உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு அது மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேவா, நீங்கள் எப்படி வேணால் உங்களுடைய இஷ்டத்துக்கு மாற்றிக்கலாம், கண்டென்ட் மாற்றிக்கலாம். இங்கே இங்கே பாருங்கள், ஓகேங்களா, மாற்றிக்கலாம், எல்லாம் எடிட் பண்ணிக்கலாங்க ஒரே நிமிஷம். ஓகேங்களா, ஆ அவருக்கு பர்மிஷன் கொடுக்கலாம், அவரை இதில் ஆட் பண்ணி விட்டீங்கன்னா அவருக்கு வந்து இந்த சைட்டை அவர் ஆக்சஸ் கொடுக்கலாம். சப்போஸ் நான் அதை பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு, ஓகேங்களா, சேஞ்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஓகேங்களா, ஆஹா டவுன்லாம் பண்ண முடியாது, அப்படிலாம் பண்ண முடியாது. நீங்கள் எதாவது சேஞ்சஸ் பண்ணீங்களா, சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண, இங்கே பாருங்கள், ரீபப்ளிஷ் இருக்குல்ல, கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஒரு வெப்சைட் மாதிரி உங்களோட இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணி இல்லை வைக்க முடியாது, இது கிளவுடில் தான் இருக்கும் உங்களுக்கு.